ஹாய் கைஸ் பட்ஜெட் ஃபுட் அண்ட் ட்ராவல் யூடியூப் சேனல் எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்ல போகிற கூர்க் தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோ போய்ட்டு கூர்க் எங்கே இருக்குது, நான் எப்படி சார் ரீச் பண்ணலாம், கூர்க்கில் எந்த சீசன் தான் சூப்பராக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மேஜர் ஆஃப் சிட்டிஸ் ஒரு 10 சிட்டியை கனெக்ட் பண்ணுற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பஸ் கூர்க் டேரக்டாக ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பஸ்ஸை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது, அந்த பஸ்ஸை பற்றி டீட்டில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, கூர்க்கில் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்குது. துபாரா எலிஃபென்ட் கேமா இருக்கட்டும், ரிவர் ராஃப்டிங்காக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான நதியான காவேரி நதி இங்கே தான் உருவாது, அந்த உருவாத இடத்தை நம்மளால போய் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்குது. வாங்க வீடியோவில் போய்ட்டு ஒன் பை ஒன் ஃபுல் டீட்டில் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் ஒரு இடத்த எப்படி கம்மி பட்ஜெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு காசு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். வாங்க வீடியோவில் போய்ட்டு ஃபுல் டீட்டில் ஃபஸ்ட்டு கூர்க் எங்கே இருக்குது, நான் எப்படி சார் ரீச் பண்ணலாம், தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த பகுதியிலேருந்து கூர்க்கு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த பகுதியிலேருந்து எந்த மாதிரி மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், டைம் எப்படி சேவ் ஆகும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கூர்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்க ஒரு மாவட்டத்தோட பேர் தான் குடகுன்னு சொல்லுவாங்க. அந்த குடகுக்கு இன்னொரு பேர் தான் பார்த்தீங்கன்னா கூர்க்குன்னு சொல்கிறாங்க. இந்த கூர்க்கு அல்லது குடகு இந்த மாவட்டத்துக்கு ஒரு சென்டர் ஆஃப் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா மடிக்கேரின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு தமிழ்நாட்டிலேருந்து மதுரையிலேருந்து ஒரே ஒரு எஸ்சிடிசி பஸ் வந்து டேரெக்டாக அவைலபிளாக இருக்குது. ஈவினிங் 4 o'clock மதுரையில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மதுரை திண்டுக்கல் பைபாஸ் கரூர் ஈரோடு அந்தூர் வழியாக மார்னிங் 6 o'clock மடிக்கேரியில் ட்ராப் பண்ணிடுவாங்க. இந்த பஸ்ல நீங்க டிராவல் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், டைமிங்ல இருந்து எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கும். இது மட்டும் இல்ல, சுத்தி இருக்க மாவட்டங்களில் நீங்க இந்த பஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நீங்க திருச்சியில் இருக்கீங்கன்னா திண்டுக்கல்ல நீங்க போர்ட் பண்ணிக்கலாம், நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா நீங்க ஈரோட்ல இருந்து போர்ட் பண்ணிக்கலாம். போர்டிங் ஆப்ஷன் உங்களுக்கு 4 locations கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பஸ் பொறுத்த அளவுக்கு நீங்க ஊருக்கு ட்ரிப் போறது ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கும். இதை தவிர நான் வந்து வேலூர்ல இருக்கேன், இல்ல ராணிப்பேட்டையில இருக்கேன், இல்ல சென்னையில இருக்கேன், நான் எப்படி டிராவல் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ட்ரெயின்ல போலாம், ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது நீங்க சென்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகிற காவேரி எக்ஸ்பிரஸ்ல நீங்க டிக்கெட் புக் பண்ணி டிராவல் பண்ணலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒவ்வொரு நாளும் நைட்டு 9:25 இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும் சென்னையில இருந்து. மார்னிங் 6 o'clock உங்களை போய் மைசூர்ல டிராப் பண்ணிடுவாங்க. நீங்க மைசூர்ல இருந்து ஒரு 3 hours டிராவல் நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லயும் போகலாம், இல்ல கேப் பிடிச்சும் போகலாம், இல்ல நீங்க மைசூர்ல இருந்து ரெண்டல் பைக் ஹயர் பண்ணிட்டு போகலாம். நீங்க அப்படி இல்ல நீங்க ஓன் வெஹிக்கிள் போற மாதிரி ஈஸியா கூகுள் மேப் போட்டு உங்களுக்கு எந்த ரூட் நீங்க எந்த லொகேஷன்ல இருந்து போகலாம் ஈஸியாகவும் போய்க்கலாம். பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா போனா நீங்க ட்ரெயினும் யூஸ் பண்ணலாம், இந்த லொகேஷன் பஸ் யூஸ் பண்ணலாம். நீங்க இருக்கிற லொகேஷனை பொறுத்து நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா டிராவல் பண்றோட ஆப்ஷன் வந்து மாறு வேறுபடும். நாங்க பாத்தீங்கன்னா இந்த பஸ்ல தான் டிராவல் பண்ணி தான், பஸ்ல டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா மார்னிங் 6 மணிக்கு போய் நம்ம கூர்க்ல டிராப் பண்ணிட்டாங்க. நீங்க கூர்க்ல லோக்கல் சைட் சீங் ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து லோக்கல்ல போயிட்டு பைக் வந்து ஹயர் பண்ணிட்டு நீங்க எல்லா இடத்தையும் விசிட் பண்ணலாம். அப்படி இல்ல நீங்க வந்து கேப் ஹயர் பண்ணிக்கலாம். நீங்க குரூப்பா போனீங்கன்னா கேப் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். என்ன கேட்டா நீங்க பைக் ஹயர் பண்ணிட்டு அது பெட்ரோல் போறதுக்கு நீங்க 4 பேரா போறீங்க, அப்ப நீங்க ஒரு கேப் ஹயர் பண்ணாலும் மேக்ஸிமம் ஒரு 2 நாள் நீங்க சுத்தி பார்க்கறதுக்கு 5000 செலவாகும். கிட்டத்தட்ட பைக்கு ஒரு 4000 கிட்ட வந்ததுனால நீங்க கூர்க்ல எப்பவும் மழை வரும், இந்த கிளைமேட் மாறுனால நீங்க கார்ல இருந்தீங்கன்னா உங்க திங்ஸ்ல இருந்து எல்லாமே நீங்க பர்ஃபெக்டா வச்சுட்டு நீங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். கிட்டத்தட்ட கூர்க்குமே பாத்தீங்கன்னா வயநாடு மாதிரி தான். நீங்க ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ் டிராவல் பண்றதுக்கு நீங்க கொஞ்சம் டூரேஷன் ஒரு 20 km 15 km இருக்கும். ஊட்டியோ கொடைக்கானல மாதிரி அடுத்தடுத்த லொகேஷன் வந்து ஒரு 3-4 km வராது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிராவல் பண்ணாலும் கேப் கூட ஒரு பெட்டர் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. நாங்கள் மார்னிங் 6 o'clock ரீச் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட்டு மட்டும் ஒரு ரூம் எடுத்துட்டோம் ஃபர்ஸ்ட். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees சார்ஜ் பண்ணாங்க 3%க்கு. இந்த ரூம் நீங்கள் உங்களை ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்க முடியும், நீங்கள் ஆஃப்லைன்லேயும் போய் புக் பண்ணிக்க முடியும். புக் பண்ணுறதுக்கான டீட்டெயிலும் கொடுக்கலாம். அதே மாதிரி நாங்கள் ஃபுல் டே ஸ்டே பண்ணதுக்கான ரூம் வந்து பார்த்தீங்கன்னா booking.com அப்படின்னு சைட்டில் புக் பண்ணி நல்ல ஆஃபர்ல நல்ல ரூமாக கிடச்சிது. அதுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்ட கூர்க் டிராவல் பண்ண மாதிரி லிங்க் யூஸ் பண்ணிக்கங்க. நாங்கள் வந்து இந்த ட்ரிப்பை பொறுத்தளவு கேப் தான் ஹயர் பண்ணிட்டு போயிருந்தோம். ஏன்னா நாங்கள் முன்னே சொன்ன மாதிரி நாங்கள் லைட்டாக மான்சூனில் போயிருந்தோம், மான்சூனில் போகிறப்ப எப்போ மழை வரலாம், அதனால் வந்து நாங்கள் கேப் ஹயர் பண்ணியிருந்தோம். நாங்கள் மார்னிங் ஒரு 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தெரியும், அதாவது கர்நாடகாவில் போனால் பெங்களூருக்குள்ள போனாலே நம்ம ஊர் டேஸ்ட்ல வந்து சாம்பார்லாம் கிடைக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் கிடைக்கும். நாங்கள் அந்த ஊரில் என்ன ஃபுட் ரொம்ப ஃபேமஸ் சொல்லி அதை கேட்டு வாங்கி சாப்பிட்டோம், நல்லாவே இருந்தது. சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் ட்ரிப் 9 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த லொக்கேஷன் பிளான் பண்ணிதான்னு பார்த்தீங்கன்னா துபாரா எலிஃபென்ட் கிளாம் சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் இருக்கு, அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். நீங்கள் 2 நாள் ட்ரிப் பிளான் பண்ணினா முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ வீடியோவில் சொல்கிற ஐனர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனையும் அந்த ஐனர் கரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட மடிக்கேரி அப்படிங்கிற லொக்கேஷனில் வந்து அந்த சரௌண்டிங் எங்கேயா ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா எல்லா இடத்துக்கும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நாங்களும் மடிக்கேரியிலேருந்து ஒரு 1 km டிஸ்டன்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் புக் பண்ணி தான், ரூமும் ரொம்ப கரெக்டான பிரைஸ்ல எங்களுக்கு கிடச்சிருந்தது. மடிக்கேரியிலேருந்து துபாரா கேம்ப்க்கு நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 45 minutes வந்து 1 hour டிராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அந்த போகிற வழி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா நீங்கள் மசலம் கூட்டி ஊட்டி இந்த ரூட் ட்ராவல் பண்ண எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அதே மாதிரி சிமிலராக தான் இருக்கும், ரொம்ப ரூட்டே அழகாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அந்த லொக்கேஷனில் போயிட்டு அவங்க ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து அந்த எலிஃபென்ட் கேம்ப்க்கு நீங்கள் எப்படி போக முடியும்னு பார்த்தீங்கன்னா போட்டு தான் போக முடியும். இது பார்த்தீங்கன்னா 4 persons நீங்கள் போட்டிங் அந்த என்ட்ரி டிகிரி எல்லாம் சேர்த்து ஒரு 150 rupees சார்ஜ் பண்ணுவாங்க, நம்ம பே பண்ணிட்டு உள்ள போய் போட்டில் ஏறிடலாம். கிட்டத்தட்ட அந்த எலிஃபென்ட் கேம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலாண்ட் மாதிரி லொக்கேஷன் வச்சிருக்காங்க, அதனால நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் போட்டில் தான் இந்த சைடு தான் அந்த சைடு போக முடியும். அந்த இருந்து திருப்பி இந்த வரத்து இந்த டிக்கெட்டை இன்க்ளூட் ஆயிரும், நீங்கள் திரும்பி இந்த பக்கம் வந்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 minutes போட் ரைடு இருக்கும். போட் ரைடுனா முடிச்சுட்டு அந்த பக்கம் போனதும் எங்களுக்கு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் காத்துன்னு சொல்லலாம். நம்ம நிறைய இடத்துல எலிஃபென்ட் கேம்ப் பார்த்துருவோம், பட் எல்லா யானையும் இவ்வளோ க்ளோஸாக இப்படி பார்க்க முடியுமான்னு கேட்டால், பட் ரொம்பவே நாங்கள் கிட்ட போய் இந்த எலிஃபென்ட்லாம் பார்த்தோம். சில எலிஃபென்ட் டேரெக்டாக ஃபீட் பண்ணவும் முடிஞ்சது, ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்தது. உங்களோட கிட்ஸாக வந்து இந்த ட்ரிப் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நாங்கள் 1 hour மேலே அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இது கூட
பார்த்தீங்கன்னா யானைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுக்கு வந்து தண்ணி குடிக்க கூட்டு வருவாங்க, அது பக்கத்தான் இருக்கட்டும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒன் ஹவர் எப்படி டைம் போச்சுன்னு தெரியல. நம்ம எலிஃபனை இவ்வளோ க்ளோஸாக நம்ம எங்கே வாட்ச் பண்ண ஆப்ஷன் கிடைக்குமா எனக்கு தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ரிட்டன் நாங்கள் ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிட்டன் அதே போட்லேயே திருப்பி ஏறி அந்த கரைக்கு இந்த பக்கம் சைடு வந்துட்டோம். இங்கே வந்து நீங்கள் பேச்சுலர்ஸாக வந்துருக்கீங்க, நீங்கள் வந்து அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டியாக லைக் பண்ணுற மாதிரி தான் இங்கே ரிவர் ட்ராஃப்டிங்கான ஆப்ஷனுமே இருக்குது. நாங்கள் வந்து 3 members தான் போயிருந்தோம். அப்படினால பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் ரிவர் ட்ராஃபிங் ட்ரை பண்ணல. பட் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான லொக்கேஷன் நாங்கள் கூடி சீக்கிரம் ட்ரை பண்ணி ஒரு வீடியோவும் போடுவோம். அதுக்கோசம் இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிட்டோம். பட் நீங்கள் வந்து உங்கள் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிவர் ஆஃப்டிங் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாங்கள் போனப்போ லைட்டாக மழை வந்து அந்த மாதிரி 2 மூணு டீசன்ஸ்லாம் நாங்கள் ரிவர் ஆஃப்டிங் ட்ரை பண்ண முடியாமல் போயிருச்சு. இந்த ட்ரிப்பில் நம்ம நெக்ஸ்ட் எங்கே போனான்னு பார்த்தீங்கன்னா நிசாங்காந்தமாக ஃபாரஸ்ட் சொல்லிட்டு போயிருந்தோம். ஒருவேளை நீங்கள் ரிவர் ட்ராஃப்டிங் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த ஸ்கிப் பண்ணிருங்க, அப்போ தான் உங்கள் டைம் கரெக்டாக இருக்கும். நாங்கள் ரிவர் ட்ராஃபிங் போகல அப்படினால வந்து இந்த பார்க்குக்கு சொல்லிட்டு வரலாம் சொல்லி வந்திருந்தோம். இந்த பார்க்கோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள பார்த்தீங்கன்னா வெறும் மூங்கில் காடாக இருக்கும். என்ட்ரன்ஸ்ல நம்ம டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ள போகிற மாதிரி இருக்கும். டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போகிற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக சொல்லலாம். நல்லா ஃபோர்ஸாக 6 கிலோ ஓடிட்டு இருக்கும். அதுக்கு மேலே ரேங்கிங் மிஞ்சில் தான் நம்ம பார்க்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப அட்வென்ச்சரஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். உள்ள போனால் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வெறும் பேம்போ ஃபாரஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே இங்கே இருக்கிற ட்ரைபிள்ஸோட கல்ச்சர் தெரிஞ்சுக்கலாம். அங்கங்கே ஸ்டாச்சூஸ் இருக்கும், இங்கே ஒரு பேர்ட்ஸ் பார்க் இருக்கு. நீங்கள் ஃபேமிலியாக வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், நல்லா பார்க்காக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 hour நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே இந்த ஃபாரஸ்ட்டில் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 o'clock டைம் ஆயிடுச்சு. 2 o'clock பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டோம். ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா பிரியாணி அவைலபிளாக இருக்கு, நாங்களாம் பிரியாணி ட்ரை பண்ணியிருந்தோம். பிரியாணி டேஸ்ட் பொறுத்தவரை தமிழ்நாடும் கேரளாவும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க, பிரியாணி சொல்லி அக்செப்ட் பண்ணி சாப்பிட்டு அந்த அளவுக்கு தான் இருக்கும். நாம் வந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிருக்கோம், அந்த ஸ்டேட்டோட ஃபுட் தான் நம்ம சாப்பிட முடியும். நம்ம லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கு கோல்டன் டெம்பிள் போயிருந்தோம். இந்த டெம்பிள்குள்ள உள்ள போயிட்டு வெளியே வரமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி உள்ள நாங்கள் எப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படிங்கிற இந்த வீடியோ நீங்களே பாருங்க. ஒரு 3 o'clock பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் வந்துட்டோம். ரூம்ஸ் வந்தால் பார்த்தீங்கன்னா 2 o'clock தான் நம்ம வந்து செக்இன் கொடுப்பாங்க. 2 o'clock நம்ம வெளியே இருந்தாலும் நம்ம 3 o'clock செக் இன் பண்ணிட்டோம். செக்இன் முடிச்சுட்டு இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ராஜா சீட்னு ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸ்க்கு வந்து ஒரு 4 o'clock மேலே போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி கூர்க்கில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா காஃபி ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இந்தியாவிலே அதிகமாக காஃபி விளையக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கூர்க் சொல்லுவாங்க. இங்கே நல்ல கேஃபையில் ஒரு காஃபி குடிச்சிட்டு நாங்கள் அப்படி ராஜா சீட் போயிட்டோம். ராஜா சீட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஃபேமிலி வந்து என்டர்டைன்மெண்ட் ஆகுது, ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள இருக்குது. சூப்பரான ஒரு கார்டனாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற அந்த ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும். இங்கே நீங்கள் ஃபேமிலியாக வந்துருந்தீங்கன்னா கிட்ஸ் வரதுக்கு நான் ப்ளே ஏரியா இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்த இடம் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இங்கே இருக்கிற சன்செட் என்ஜாய் பண்ணுறதா. நாங்கள் போகிறப்ப கொஞ்சம் ரைன் இருந்தனால அந்தளவுக்கு நாங்கள் சன்செட் என்ஜாய் பண்ண முடியல. பட் அங்கே இருக்கிற வியூ வந்து அல்டிமேட்டாக இருந்தது. கிட்டத்தட்ட நீங்கள் 1 hour 1.5 hour வரைக்கும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டாக இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 ரூம் போயிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஒரு சூப்பரான ட்ரிப் இருக்குது, நம்ம இயர்லி மணியும் கிளம்பணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் இயர்லியாக ரூமில் போயிட்டு ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு தூங்கிட்டோம். செகண்ட் டேல ஃபஸ்ட்டாக எந்த லொக்கேஷன் நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா மண்டல் பட்னு சொல்லி ஒரு சூப்பரான லொக்கேஷன் இருக்குது. அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் எந்த டைமில் போனால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் 8 o'clock போயிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் 6:30 நாங்கள் ரீச் பண்ணிங்கன்னா சன்ரைஸ் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரினு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட் ஈவினிங்கே நாங்கள் ஜீப்பில் வந்து அட்வான்ஸ் கொடுத்து நாங்கள் புக் பண்ணி வச்சிட்டோம். மார்னிங் ஒரு 5:30 ரூமுக்கு வந்துருக்கேன் சொல்லிட்டோம். நாங்கள் ஒரு 5 o'clock எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 5:30 ஜீப்பில் வந்து ஏறிட்டோம். நாம் வந்து மடிக்கேரி அப்படிங்கிற லொக்கேஷனில் ஸ்டே பண்ணியிருப்போம். அந்த லொக்கேஷன் அந்தளவுக்கு ரொம்ப மிஸ்ட் இருக்குமா, ரொம்ப குளூர் இருக்குமான்னு கேட்டால் அந்தளவுக்கு குளூர் இல்லை, அந்தளவுக்கு ரொம்பவும் மிஸ்ட்டும் இல்லை. நார்மலான ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த ட்ரிப் ஸ்டார்ட் ஆகி டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 45 minutes வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேலேருந்து அந்த மண்டல் பட்டிங்கிற லொக்கேஷன் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு 5 minutes பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்டு செம்ம ஆஃப் ரோட் வந்துச்சு. அந்த ஆஃப் ரோட்லாம் வந்து மிஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆயிடுச்சு. ஆப்போசிட்டில் ஒரு 15 feet அந்த பக்கம் என்ன வண்டி இருக்குது அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப மிஸ்ட் கவர் ஆச்சு. ரொம்ப சூப்பர் அட்வென்ச்சரஸாக இருந்து தான் சொல்லணும். ஃபைனலாக ஒரு 45 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா ஜீப்பை கொண்டு போய் நம்ம ட்ராப் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல இன்னும் மிஸ்ட் அதிகமாகிடுச்சு. இங்கேருந்து இன்னும் ஒரு பீக்கு நம்ம ட்ரக் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 750 meters இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரக் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நாங்கள் போகிறப்ப கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சில டைம் வந்து மிஸ்ட் உடனே விலகிடும், அங்கேருந்து சன்ரைஸ் பார்க்க ரொம்ப சூப்பராகவும் சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா மிஸ்ட் விலகவே இல்லை. பட் நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப நல்ல ஸ்பாட்டாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பரான லொக்கேஷனாக இருந்துச்சு. ஒரு 10 feet அந்த பக்கம் யாருக்காங்க தெரியாத அளவுக்கு அந்த மிஸ்ட் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. பட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சிது. நீங்கள் போகிறப்ப மேபி கரெக்டான டைமில் உங்களுக்கு மிஸ்ட் விலகி சன்ரைஸ் நல்லா கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. நாங்கள் போனப்போ சன்ரைஸ் நாங்கள் பார்க்க முடியல. ஒரு 1 hour டோட்டலாக நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வர வழியில் பார்த்தீங்கன்னா கொட்டை அவி ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. டோட்டலாக 2 falls இருக்குது. அவி ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, கொட்டை அவி ஃபால்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்கிறப்ப கொட்டை அவி ஃபால்ஸ் சொல்லிட்டு இந்த ஃபால்ஸ் நம்ம டேரெக்டாக குளிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக குளிக்க முடியாது. அந்த வியூ என்ஜாய் பண்ணுறது நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இயர்லி மணி கிளம்பலாம் டீ காஃபி எடுக்கிறதுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு இங்கே கடைகளுமே இருக்குது. நம்ம மண்டல் பட்டி போகிறவில் பெருசாக அந்த கடைகள் இருக்காது. இங்கே போயிட்டு ரிட்டர்ன் வரமே பார்த்தா எங்கள் கடைகள் இருக்குது. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு சூப்பரான ஸ்பாட்டாக இருக்கும். எங்களுக்கு இந்த ட்ரிப்பில் இந்த ஸ்பால்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து க்ரௌட் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதே மாதிரி ரொம்ப அழகான லொக்கேஷனாக இருந்தது. ஃபைனலாக அந்த ட்ரிப்பில் ஒரு 3.5 hours to 4 hours ஆயிடுச்சு. நாங்கள் ஜீப்புக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3000 pay பண்ணியிருந்தோம். நீங்கள் போகிறப்ப இந்த ப்ரைஸ் வந்து சீசனை பொறுத்து அன்றைக்கிற க்ரௌடை பொறுத்து மேபி சேஞ்ச் ஆகலாம். 3500 வாங்குவாங்க இல்லை க்ரௌடு கம்மியாக இருக்குது, நீங்கள் 2% தான் இருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. நாங்கள் வந்து 3000 pay பண்ணியிருந்தோம். ஒரு 10 o'clock ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்துட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக அந்த ரூமில் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டு
சாப்பிட்டு முடிச்சு செக் அவுட் பண்ணிட்டோம். செக் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் எந்த லொகேஷன் போனோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க ரொம்ப ஒரு ஃபேமஸான ரிவரான காவேரி ஆறு வந்து பார்த்தீங்கன்னா குடகு மலையில் தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டார்ட் ஆகிற லொகேஷன் எக்ஸாக்ட் என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தலக்காவே சொல்லுவாங்க. அதாவது காவேரி வளர்ந்து அந்த இடத்துல தான் உருவாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த லொகேஷன் தான் கூட்டு போயிருந்தாங்க. இந்த இடத்துக்கு போகும்போது ரொம்ப அமைதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு. அங்கே போயிட்டு கொண்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு லொகேஷன் இருக்குது. அதாவது மூணாறு ஒன்று கூட இடம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அந்த இடத்துல அங்கே போயிட்டு அங்கே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த தலக்காவேரி விசிட் பண்ணி முடிக்கிறது 2.5 hours ஆயிடுச்சு. டோட்டலாக நம்ம ரூம்லேருந்து தலக்காவேரி லொகேஷன் வந்துட்டு அங்கேருந்து இந்த ரெண்டு ஸ்பாட்டும் பார்த்து முடிக்கிறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஹவுஸ் பிரிட்ஜ் இருந்தது. அந்த பிரிட்ஜுக்கு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நீங்கள் வந்து ஐநூறு பக்காவை நீங்களே ரெடி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஓன் வெஹிக்கில் போகிற மாதிரி இருந்தால் இல்லை பைக் ரெண்டில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்களே ஐநூறு ரெடி பண்ணிட்டு போகணும். மற்றபடி நீங்கள் கேப் தான் ஹயர் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐநூறு ரெடி பண்ணுறதுக்கு அவசியம் இருக்காது. மேக்ஸிமம் அவங்களே பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 days பிளான் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிளேஸும் கவர் பண்ணுற மாதிரி அவங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போயிருவாங்க. இந்த கிளாஸ் ஹவுஸ் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா நாங்கள் 200 பே பண்ணி தான் பர் பர்சனுக்கு. ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது, கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்தது. பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கான டேர்ன் வந்துருச்சு. அந்த லொக்கேஷன் எப்படி இருந்தது முடியும் இந்த வீடியோ கிளிப்ஸில் பாருங்க. நீங்கள் போகிறப்ப இந்த மாதிரி ஃப்ரீடமாக நீங்கள் நின்று வீடியோ எடுக்க டைம் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது ஒரு டவுட்டு தான். நாங்கள் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா கூட்டத்தையும் போனதுக்கப்புறம் ரொம்ப வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடுத்துட்டு வந்தோம். இந்த மாதிரி தான் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் எடுத்து போயிடுறாங்க. பட் ரியாலிட்டி அப்படி இருக்காது. ரியாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பை பாருங்க, இப்படி தான் இருக்கும். மேபி நீங்கள் அந்த எந்த கிளாஸ் ஹவுஸ் பிரிச் போனாலும் சரி, இந்த மாதிரி ஏதாவது சிப் பண்ணாலும் லொக்கேஷன் போய் நீங்கள் சோலோவாக வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இயர்லி மார்னிங் அந்த ஸ்பாட் ஓப்பன் பண்ணுற டைமில் போனீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கிறதான வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லஞ்சை முடிச்சுட்டு இங்கே அவி ஃபால்ஸ்னு ஒரு சூப்பரான லொக்கேஷன் இருக்குது, அங்கே கூட்டிட்டு போனாங்க. இந்த ஃபால்ஸை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்லேருந்து இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 1 kilometer வரைக்கும் வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பட் நாங்கள் போனப்போ செம க்ரௌடாக இருந்தது. அந்த வியூ எப்படி இருந்து நீங்கள் இந்த விஷயம் பாருங்களேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே நின்று ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு கொண்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் இந்த ட்ரிப்பெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 4:30 அந்த மாதிரி டைம் ஆயிரும். இன்கேஸ் டைம் இருந்தது அப்படின்னா மடிக்கேரி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் இருக்கு, அந்த மியூசியம் நீங்கள் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈரோடுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். நம்ம எப்படி ஃபஸ்ட் நாள் வந்து மதுரையிலேருந்து ஊருக்கு வர பஸ்ல நம்ம டிராவல் பண்ணோம், அதே மாதிரி ஊருக்குலேருந்து மதுரை போகிற பஸ்லேயே நாங்கள் ஈரோடையும் டிக்கெட் போட்டிருந்தோம். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா மடிக்கேரி பஸ் ஸ்டாண்ட்லாம் எடுப்பாங்க. அந்த பஸ் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து பிடிச்சிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், பட்ஜெட் வைஸும் கரெக்டாக இருக்கும். நாங்கள் அந்த பஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு ஒரு 4:45 அந்த பஸ்ஸால் வந்து இறங்கிட்டோம். நீங்கள் ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணி தான் போகணுமா, நேரில் போய் டிக்கெட் எடுத்தால் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அவைலபிலிட்டி போகிறது. சில டைம் பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து இந்த பஸ் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக ஆயிரும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஊருக்குலேருந்து பிளான் பண்ணிங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எஸ்டிஸில் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிருங்க. இப்போ இந்த ட்ரிப் நான் டோட்டலாக எவ்வளோ செலவு பண்ண அப்படின்னு நான் ரஃபாக சொல்கிறேன். இந்த ப்ரைஸை பொறுத்த அளவுக்கு நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறது மட்டும் தான் இருக்கும். நீங்கள் மேபி கப்புள்ஸாக போனால் அவங்க மேபி இன்னும் செலவு அதிகமாகலாம். மேபி இன்னும் ஒரு பெரிய குரூப்பில் போனால் அவங்க இன்னும் செலவு கம்மியாகலாம். நான் அப்ராச்சமெண்ட்டாக ஒரு செலவு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஈரோட்டில் ஏறுறீங்கன்னா திருப்பி ஈரோட்டில் வந்து கம்ப்ளீட்டாக இந்த ட்ரிப்பை முடிக்கிறதுக்கு அரௌண்ட் ஒரு 4,000 to 5,000 இருந்தால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். 4,000 நீங்கள் பண்ணி முடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 6 members 8 members இந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் காசு கன்சியூம் கம்மியாகும். எக்ஸாம்பிள் நீங்கள் மண்டல்பட்டி ஜீப் ஹயர் பண்ணிங்கன்னா 6 members வரைக்கும் போவீங்க, அப்போ ஃபார் எடுக்கு 500 ஆகும். நாங்கள் 3% இருந்தாலும் ஃபார் எடுக்கு 1,000 rupees செலவானது. நீங்கள் அப்ராச்சமெண்ட்டாக ஒரு 4,000 to 5,000 இருந்தால் இந்த ட்ரிப் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே மாதிரி நாங்கள் எங்கெல்லாம் ஸ்டே பண்ணணும், நாங்கள் எங்கெல்லாம் ட்ரிப் போனது ஐநூறுலாம் ப்ராப்பராக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நாங்கள் தங்கின ரூம் வந்து பார்த்தீங்கன்னா டவுனுக்கு ரொம்ப சூப்பரான ரூம் ஃபைண்ட் பண்ணியிருந்தோம், நல்ல ஒரு ஆஃபரில் கிடச்சிது, அதுக்கான லிங்க்குமே கொடுத்துருக்கேன். தேவையாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கலாம், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.